வெற்றி மறைச்சா நீங்க தப்பா நினைக்க கூடாது. எப்பவுமே வந்து நீங்க சொல்றத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன அம்பி ஆத்துல எல்லாம் சொக்க மறைக்கலோ அப்படின்னா போய ஆத்துல பூரா வெளில வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. நேத்து அதான் ட்ரெண்டிங். தந்தான தானோ தன தந்தான தானோ தந்தான தானோ தன தந்தான தானோ ஜன்னலிய பார்த்தா லாயில வராங்க அப்படி பார்த்து அப்படின்னா போச்சது. அந்த சீனு க்ளோஸ் அது. ஆனா வெண்ணிலவே வெண்ணிலவே சத்தமா பேசினா வெற்றி மாறன் சார் இந்த மாதிரி குரூப் எல்லாம் என்ன ஒண்ணுதான் சத்தமா பேசினா நம்ம நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லா சுத்தி ஸ்பாட்ஸ் கட்டால ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான் என்னையா இந்த இடத்த தாண்ட முடியல நான் சொல்ற கேள்வி இதுக்குத்தான் இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறது இங்கிலீஷ்ல பேசுறப்ப என்ன நடக்குது எதுவுமே தெரியும் காது கேட்காத செவிட மாதிரியே நான் உட்காந்துருந்தேன். அப்பப்போ மோகன் ராஜா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பெரிய மேதையில் இருக்கக்கூடிய மேடையில் வந்து இன்றைக்கி நான் நிற்கிறது காரணம் இன்றைக்கி அண்ணன் தங்கராஜ் அவர்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்க நிகில் முருகனும் தான் காரணம். இவ்வளோ அற்புதமான மேடை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஒரு சர்வதேச ஒரு படவிழா 7 நாளாக இங்கே நடக்குது. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. சர்வதேசம்ன்றதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர சர்வதேச படவிழாவில் நான் இது வரைக்கும் ஏறினது கிடையாது இறங்கினது கிடையாது. ஆமாம், ஆனால் உங்கள் லந்து பயங்கர லந்தாக இருக்குப்பா. அப்புறம் ஒருத்தர் பேசியிருக்கும் போது என்ன சொன்னீங்க? ஆ ரைட்டு ஓகே. அந்த இடத்துல இருந்து வந்தவன் தான் அந்த வடிவேல். நிஜம்தான் நீ சொல்றது. லிமிட்டா பேசணும், அலாட்டா பேசணும், அப்படி லைட்டா கரெக்டி வரக்கு டைலாக் கொண்டு போய் பருத்தி பால் அப்படிமா வந்தேன். பழைய படமெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜவ்கார் ஜெயமா அழுதுகிட்டே கிடக்கும். வீட்டில் தொல்லை தாங்காம தானே இங்கே வந்த நீயாமா அப்படி அழுகிறேம்மா. ஐயா அப்போ 90s முன்னால் இப்போ அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாகாது. ஆனால் அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னா இது இந்த அவார்டு எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான். உங்களுடைய வெற்றி இது நீங்கள் பார்த்து வச்சிங்க. எப்படி இது ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை. எனக்கு உண்மையில் நகைச்சுவை பண்ண படத்தில் பிரபுதவா ஒரு படத்தில் பிரபுதவா வந்து பயங்கரமாக ஆடுவார். எப்படி ஆடுவார்? தரைக்கு மேலே ஆடுவார், கீழே காலே இருக்காது மேலே ஆடுவார். ஒரு அவார்டு கூட தரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் வெண்ணிலவே வருவாய ஒண்ணுமே சிலங்க வேறல மட்டும் நிட்டினாரு தேசிய பாட்டுக்கு. அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை. இது வந்து படம் உள்ளது வாழ்வியல். இந்த வெற்றி வந்து என்னோட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்கள் தான் காரணம். அது வந்து மாரி செல்வராஜுக்கு தான் சேரணும். மாரி செல்வராஜ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மாதிரி ரொம்ப ஒரு சின்ன சிந்தனைவாதி. இந்த வயசுலேயே வந்து அந்த அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தைலாம் இருந்தாலும் சொல்கிறார். என்னென்ன பட்டம், என்னென்ன பாடுபட்டம், என்ன என்னடா இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா
ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா, ஆனால் அந்த காட்சிக்குள்ள காமெடி நிறையா இருக்கு. அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்கிறவங்ககிட்ட, இதுக்கு முன்னால் சொன்னீங்க படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க, படம் ஃபுல்லாக போயிருக்கேன். ஏன்னா தேசிய இந்த இந்த வார்டு உங்களுக்கு என்ன வார்டுமா அது? சென்னை சர்வதேச திரைப்படம் பாருங்க, இது கூட தெரிஞ்சதான் கேட்டு சொல்லுது. இப்போ அதை தான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து, அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்கு நான் சொன்னேன் பாருங்களேன், நல்லா அதில் இருக்க மாமன்னன் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பிரட்டி போடுங்களேன், அப்படியே பூராமே காமெடி சீன் தான். அது மாரி செல்வராஜ் என்ன சொன்னார், பிரட்டி அப்படியே அப்படியே திருப்பினீங்கன்னா காமெடியா. காரில் போயிட்டுருக்கேன் நானும் உதயநிதி சாரும், அப்போ அவர் பாட்டு பாடு பாடினார். அப்போ ஒரு பாட்டு பாடினேன், திடீர்னு லாரி வந்து இடிக்குது, லாரி வந்து இடிக்குது. அவர் சொல்கிறாரு, இதுக்கு தான் பாட வேணான்னு சொன்னேன். யார் வேறு ஏங்க என்ன கதை பாட சொல்லிவிட்டு லாரி வந்தேன், வாயை வச்சு சும்மா வாப்பா அப்பான்னா ஒரே தான் ஓவராக போகிறேன் நீ அப்படின்ட்டு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம், நான் கேட்டேன் மாரி செல்வராஜ் ஐயாயா கதவை சாத்திட்டு ஏயா உள்ள காரணம், கையில தான் துப்பாக்கி இருக்குல்ல மாரி, அப்பனும் மகனும் சேர்ந்து வெளியில உட்காந்து அல்ல அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாது, என்ன என்ன வேற கணக்கா இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாவது அப்படின்ட்டு. நீ உள்ள உட்காந்து கதவை முடிக்கங்க, எனக்கு சிரிப்பு அடக்க முடியும், உள்ள ஒரு பக்கம் ஓடுது. இவர் அதுக்கு மேல நம்ம உதயநிதி சார் அவர் பின்றாரு. அப்ப பேசி இருக்கும்போது சொல்றாரு உதயநிதி சார், அப்பா நான் ரொம்ப சீரியஸா, என்னப்பா கதவை உடச்சிட்டு இருந்தானா வெளியே ஓடுறதுக்கு பாதம் இருக்கா, கதவை கதவு திறந்து வச்சிருக்கியா, அம்மா திறந்து வச்சுட்டு புளிய மரத்தில் நிப்பாப்பா ஓடிடுவோம் சார், அங்கே என்ன நடக்குது அங்கே அப்படின்னார் அவர் டைரக்டர். கதவை சாத்திட்டு உட்கார்ந்தோம், சார் ரைட்டு அது முடிஞ்சு. இப்போ அந்த அந்த சீரியஸுக்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமெடி நடந்துக்கிட்டே கிடக்குங்க, அவ்வளோ காமெடியும் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸுக்கு வர்றோம். அப்போ டைரக்டர் சொல்கிறார், அண்ணே அடிவல்லே அண்ணே 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 கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்காமல் பண்ணுங்கண்ணே, நாங்கள் சிரிச்சிட்டு சீரியஸுக்கு வந்துடுவோங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீ வந்துடுவையா நான் வரணுமே உள்ளே அப்படின்றாரு. சரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் கதவை திறக்கலாம் மெல்ல வெளியே ஜன்னல் வெளியே பார்க்குறேன், அதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுருங்க, நீங்கள் ஜன்னல் வெளியே பார்த்தா லாரியில் வராங்க அப்படி பார்த்து அப்படின்னா போச்சு அது. அந்த சீனு க்ளோஸ், அது லாரி லாரியாக வந்து இறங்குறாங்க, இவரும் பார்க்க நானும் பார்க்குறேன் பார்த்து ஃபஸ்ட்டு டேக்கில் தூக்கல, அதே அதே ஐயோ வராமே அதே நான் செத்தே வருவேனே கொண்டுருவாங்க, சிரிப்பே வரக்கூடாது, உங்கள் நடையில் கூட சிரிப்பு வரக்கூடாது, தயவு பண்ணி சீரியஸாக பண்ணுங்கண்ணே நைட்டு அப்படின்னு திறந்துட்டு பார்த்தேன். ஒன்று இவரும் பார்த்தார், படக்கம் போய் கதவு திறந்தார், கதவு வேணாப்பா வேணாப்பா அதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் காமெடி இருக்கு, வேணாப்பா அப்படின்னு நான் கொண்டுருவாங்க அப்படின்னு ஒன்று. ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துகிட்டு இருக்கு, ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ஏ ரஹ்மான் அப்படி தூக்கி கொண்டு நிப்பாட்டினார் பாருங்க. அந்த இடத்துல ஏ ரஹ்மான் சாருக்கு பெரிய அன்சப்பு, உதயநிதி சாருக்கு நல்லா அந்த இடத்துல. சரி அது முடிச்சாச்சு, கதவை திறக்கிறோம், திறந்தவொன்னே அந்த உதயநிதி சாருக்கு சேட்டை பார்த்தீங்கன்னா திறந்தோன்னா என்ன ஒரே வெட்ட வெளியா இருக்கு, கட் 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 நிறுத்துறாரு, இப்படியே போதுங்க படம் பூரா. ஆனா வெளியில வந்த காட்சி இருக்கு பார்த்தீங்களா, இது இப்ப இப்ப இருக்க எல்லா டைரக்டருமே பண்றாங்களா, இந்த 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 இதை சத்தமா பேசினா இப்ப வெற்றி மாறன் சார் இந்த மாதிரி குரூப்பு எல்லாம் என்ன பண்ணுதான் சத்தமா பேசினா நம்ம நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லா சுத்தி ஸ்பாட்ல கட்டாத கட்டாத மெல்ல நடி மெல்ல ஆக்ட் பண்ண இப்படியே சொல்லி
நம்ம நம்ம கனவு இல்லாத இடமே இல்லைங்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்களேன். ஆ நீ 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 நேற்று ஒன்று போட்டிருக்காங்க என்ன அம்பி ஆற்றுல எல்லாம் சொக்கமாக இருக்கேனோ அப்படின்னா போய ஆற்றுல பூரா வெளில ஒன்று செத்துக்கிட்டு இருக்காங்க போய நேற்று அதான் ட்ரெண்டிங்கு. இப்போ என்னென்ன இப்போ என்னென்னா எல்லா இடத்துலையும் இந்த மீம்ஸ் அழகாக நம்ம இதை நினச்சி பண்ணதில்ல நம்மளாக பண்ணோம். ஆனால் இது எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு டேக்கப் ஆகி போகணும்னா பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் வந்து இப்படி வந்து பெரிய கட்டவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும், உன் கண்ணில் உருதலி நீர் வந்தாலும் இந்த உலகே அழ வேண்டும் பாடினா இருக்கிறீங்க. அது மாதிரி இவங்க படித்தவங்க முன்னால் முன்னால் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்துக்கணும். அது காரணமாக இருந்தால் அண்ணன் தங்கராசன் இருக்கும் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா அவன் இந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். இப்போ எனக்கே ஒரு டர்ரு, என்ன டர்ன்னா ஒருத்தர் வந்தார் அண்ணே சிவாஜியே வே ஓகே பண்ண கதனே என்ன சொல்கிற. ஆமாண்ணே ஃபோனில் வர்ற ஒரு பார்ட்டி சிவாஜி ஓகே பண்ணார்ண்ணே, பத்து புள்ள உனக்கு பத்து பத்து பிள்ளைங்கண்ணே. அந்த பிள்ளைய பார்த்து தாங்க முடியாமல் நீ ஊட்டியில் போய் அப்படியே கண்ணீர் விட்டு வாழ்கிறவ ஐயா என்ன அதுக்குள்ளே சோழியை முடிச்சிடாயா. அப்போ நீ யார்? அவரே ஓகே பண்ண கதனே ஊட்டிக்கு என்னால் வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். சரி இப்போ நீங்கள் யார்? நான் கேமராமன் இவர் டைரக்டர்னே. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 60 வயசுனே. டைரக்டர் வந்து 67 வயசுனே. இப்போ என்னை எவ்வளோ நல்லா தேடிக்கிட்டீங்க அப்படின்னு இந்த படத்தை பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கோம்ண்ணே. ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க ப்ரோஸ் நீங்கள் ஏ கொஞ்ச நேரம் பார்த்து நானாக தனியாக ரூமில் உட்காந்து அழுதேன். ஆக நம்மளை குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டேன். ஒரே ஒரு மாமன்னன் பண்ணேன். ஐயய்யப்பா வர்ற கதையெல்லாம் சோகமாக ஒரே அழுக. ஒருத்தர் கிடையாது அவன் அழுகிறான். ஏரியா நான் என்ன அழுக ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான் என்னையா இந்த இடத்த தாண்ட முடியலண்ணா. நான் சொல்ற கேள்வி நான் சொல்ற கேள்வியா நீ போது அழுக நீ பாட்டு சீன சொல்லு. இல்லைண்ணே கடக்க முடியலண்ணால கடக்க முடியலன்னா விட்டுரு வெற்றிமாற சார் நீ தப்பா நினைக்க கூடாது. இந்த ஆபீஸ்ல இந்த கூத்து நடக்குது பாத்துங்க. ஐயோ ஏன் சொல்றீங்க? நாங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நீங்க சொல்றத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன வேணா சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல இல்ல இது சிரிக்கிறதுக்காக சொல்லுறது நகைச்சுவை கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் பாக்குறதுனால எனக்கு ரொம்ப. அப்புறம் புல் கதையை கட்டா ஒரே வியட்நாம் இடு சிவாஜி மாதிரி கொண்டாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் கொஞ்ச நாள் ஆகட்டும் இன்னொரு 5 வருஷத்தை கடக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை போகிறோம் பார்ப்போம். அதுக்குள்ளே கொண்டு ஜோலியை முடிச்சு முடியலாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். மாமன்னு உன ஒரே நிஷா அண்ணே ரொம்ப சோகமெல்லாம் வரும் நிறையா சிக்கிறாதீங்கண்ணே டிரான்ஸ்ஃபாரம்லாம் வரும் கையை உள்ளே விட்டுறாங்க அப்படி இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கோங்க போய்க்கிங்க இன்னும் கலந்து வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த மாமன் இந்த அளவுக்கு உங்கள் மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தார், வேலைகளுடைய வழியை மக்களுடைய வழியை ஒரு தாய் தப்பை எவ்வளோ எப்படி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி அந்த கதைக்கு இங்கே அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை, டைரக்டருக்கு பெருமை சத்த அவார்டு, உதயநிதி சாருக்கு அந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு. ரொம்ப சந்தோஷம் வரேன் நினைச்சு மாதிரி நிறைய படங்கள் பண்ணுவோம். வணக்கம். என்ன பாட்டு பாட
முதல்ல கம்மிங் மட்டும் பாடிக்கிறேன், உள்ள போனா டவுசர் கிழிஞ்சிடும், லைனிங் தப்பா போச்சு. தண்டானத்தானோ தன தண்டானத்தானோ தந்தானத்தானா. தேங்க்யூ.